ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் வந்து கூடிய சீக்கிரம் கண்மணியை புரிஞ்சு கண்டிப்பாக கண்மணியை ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்மணியும் வருண் பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறது அப்படின்ற தெரியாத அதிர்ச்சியில் தாங்க இருக்காங்க. ஆனால் இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்றதில் பார்வதி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ கண்மணிக்கிட்ட பேசுகிறாங்க, உனக்கும் வருணுக்கும் நடந்த கல்யாணத்துக்கு ஒரு அர்த்தம் வேணாமா, அதுக்காக தான் இந்த விஷயம்னு அத்தன்றாங்க. ஒன்றும் பேச வேணாம், எல்லாம் தானாகவே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே நம்ம இவளுக்கு கண்மணிக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது. கடந்த கல்யாணம் நடந்த சுச்சுவேஷன், வருணோட மனநிலை, இது எல்லாமே வந்து கண்மணியை வந்து ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸும் தயக்கத்தையும் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். இன்னொரு சைடு பார்த்தா அவன் வருண் வந்து அவர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே அந்த டெக்கரேஷன் இதெல்லாம் பார்த்தோன்னா வருணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ கோவப்படுற வருணே வந்து ஒரு அமைதியான நிலையில் இருக்கார். ஏன்னா தன்னால் தான் கண்மணி லைஃப் கிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கண்மணியும் பூமிக்காவுக்காக யோசிச்சு கண்மணியவும் வெறுக்கவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி நடுநிலையில் வருண் மாட்டிகிட்டு இருக்காரு. இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்குறப்ப வருணுக்கு என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸான மனநிலையில் தான் வருண் இருக்காருன்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில் கண்மணி கிட்டே பார்வதி பேசி பாலை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே. ஸோ கண்மணியும் தயக்கத்தோடையே வருணை வந்து தனியாக பர்சனலாக மீட் பண்ண போகிறாங்க. அது புருஷனாக இத்தனை நாள் காதல் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க பூமிக்காவோட புருஷனாக, இன்றைக்கி வந்து தன்னோட புருஷனா அப்படின்ற நிலையில். பட் வருணோட மனநிலை என்ன ஏது அப்படின்றது தெரியல. பட் இதை எப்படி அவர் எடுத்துப்பாருன்றது தெரியாத தயக்கத்தோடு தான் வந்து கண்மணி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த வருண் கண்மணியை பார்த்தோன்னு ஏதோ தயக்கத்தோடு தான் அவரும் நிற்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லபடியாக மன விட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தை நம்ம கண்மணியை வந்து வருண் புரிஞ்சுப்பார். அது மட்டும் இல்லை, வருண் வந்து பூமிக்காவோட நினச்சதுனால தான் கண்மணி வந்து நமக்கு ஒய்ஃபாக கிடச்சிருக்கா அப்படின்ற விஷயம் புரிய ஆரம்பிச்சிட்டாருனா கண்மணியை வருண் சூப்பராக பார்த்துப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.